சூப்பர் ப்ரோ சூப்பர். மூணாவது நாளைக்கு இல்ல வீலிங்கா டாப் ஸ்பீடு 180 ஏர் பிளாக் ஆகாம பண்ணிருக்காரு வேற ஒண்ணு. ஓ சூப்பர் சூப்பர். வண்டி வந்து சூப்பர் கண்டிஷன்ல நீங்க இப்ப எடுக்கணும்னா எவ்வளவுக்குன்னா காசு ஆகும்? ஓ அந்த காலத்திலே கில்லர் சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமா இதை பார்த்து ஒரு போர்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாலும் டோட்டல் வண்டியுமே ப்ராப்ளம் ஆகும். டோட்டல் வண்டி பர்ஃபார்மன்ஸ் கிங் மாதிரி ஸ்பீடு போ 100 120 கூட போ அந்த ஒரு சிலிண்டர். சிலிண்டர் பெயிண்ட் வந்து சூப்பரா பல பல பலன்னு இருக்கு. இப்ப ரீசெண்டா அடிச்சீங்களா? இல்ல இல்ல அடிச்சு 11 வருஷம் ஆச்சு. நிறைய பேர் நிறைய வண்டி வீடியோ கேட்டிருக்கீங்க சோகன் வீடியோ கேட்டிருக்கீங்க ஷவுலின் வீடியோ கேட்டிருக்கீங்க அப்புறமா லாம்பி லாம்ரட்டா இந்த வண்டிய ஒரு வாட்டியாச்சும் லைஃப்ல பாத்துற மாட்டோமா ஓட்டுற அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சிட மாட்டோமான்னு ஏங்காத டைமே கிடையாது. இந்த காலம் வரைக்குமே வந்து 2022 வரைக்கும் இது 1980s மேனுஃபேக்சர் பண்ண வண்டி கரெக்ட் தானே? 80s டைம்ல வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ண வண்டி 1980s மேனுஃபேக்சர் பண்ண வண்டிக்கு 70s ஜப்பான்ல வந்துச்சு. ஜப்பான்ல வந்துச்சு. இந்தியன்ல 82 83 தான் வந்துச்சு. ஓகே 70s ஜப்பான்ல வந்துருச்சு பட் இந்தியன்ல 82 அந்த டைம்ல தான் வந்திருக்கு. ஜெனரலா சொல்லணும்னா 80s வண்டி இது. 80s காலகட்டத்துல வந்த ஒரு வண்டி. 2022 இந்த காலம் வரைக்குமே இதுக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ அதிகமா இருக்கு. ஆனா சோ இந்த வண்டி பத்தி ஜெனரலா எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என் வண்டி பாத்திருப்பீங்களே RX 135 இது வந்து ஒரு 2-3 RX 135 சேர்த்து செஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரிதான் இந்த வண்டி ஜெனரலா சொல்றோம்னா. சோ இது வந்து RD 350. அண்ணா இந்த வண்டி பத்தி சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்பெக்ஸ் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் இந்த வண்டி பத்தி சொல்லுங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா யமஹா ஜப்பான்ல யமஹா கம்பெனிக்காரன் பண்ணது 350 cc. இது இதுல பாத்தீங்கன்னா நிறைய 200 250 400 எல்லாமே இருக்குது. ஆனா 350 தான் பாத்தீங்கன்னா இந்தியன்ல மேனுபேக்சரிங் பண்ணி பண்ணாங்க. இது மறுபடியும் 250 400 எல்லாம் ஃபுல் இம்போர்ட்டட் தான். அது இல்ல என்ன ஸ்பெஷல்னா வச்சுக்கோங்க 6 கீர் வருது வண்டிக்கு. டாப் ஸ்பீடு 180. ஓகே ஆமா நிறைய ஸ்பெஷல் இருக்குது. இதுல 2-stroke கிங் மாதிரி RD 350. ஏன்னா அந்த பீரியட்லயே பாத்தீங்கன்னா இப்போ வந்த பைக் இன்னைக்கு அந்த 30 வருஷம் பின்னாடியே இந்த வண்டி அவ்வளவு ஸ்பீடு ஸ்பெஷல் பண்ணிட்டாங்க. அது 2-stroke கிங் மாதிரி 2-stroke. ஆமா இந்த அண்ணா சொல்ல வர விஷயம் என்னன்னா 2-stroke இந்த வண்டியை அடிச்சக்க இந்த நாள் வரைக்கும் வண்டி கிடையாது. உண்மையா சொல்ல போனோம்னா 350 cc வந்த ஒரு கிங் இது. எஸ்டியில கூட வந்துட்டு 350 cc வண்டி இருக்கு. பட் ஆனா யமஹால லான்ச் பண்ண இந்த 350 வண்டிக்கு கொடுத்த அந்த பவர் அந்த ஸ்பெசிபிகேஷன் சூப்பரா இருக்கு. இது எவ்வளவு டார்க்னு தெரியுமாண்ணா? இப்போ என் வண்டிக்கு வந்து 14 BHP, இது 36 BHP லான்ச் ஆச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கார்பரேட்டர் கொடுத்திருப்பாங்க. ரெண்டு போர் தானே? டபுள் சிலிண்டர் டபுள் கார்பரேட்டர். டபுள் சிலிண்டர் டபுள் கார்பரேட்டர். டபுள் சிலிண்டர் டபுள் கார்பரேட்டர்லாம் வந்து ஒரே 2-stroke வண்டி தானா இல்ல வேற வண்டி இருக்கு? நிறைய வண்டி நிறைய வண்டிகள் ஓல்ட் வண்டியில இருக்கு. ஆனா ஸ்பீடுன்னு பாத்தீங்கன்னா எந்த வண்டியில இல்ல. இல்ல வண்டியில இருக்கு ஸ்பீடு இல்ல இல்ல. அது வந்து உள்ள ஏன்னா மத்த வண்டியுமே வந்து இதே ஸ்பெசிபிகேஷன் தான் இருக்கு ரெண்டு கார்பரேட்டர். ஆனா இந்த வண்டி மட்டும் ஏன ஸ்பீடா போதாது? இது போர் கிராங்க் ஷாஃப்ட் டிசைன் அது மாதிரி. இது போர் கிராங்க் ஷாஃப்ட் டிசைன் அந்த மாதிரி. ஓகே இதுல பாத்தீங்கன்னா இப்ப SG 350 வந்து ஒரே மாதிரி கிராங்க் மேல போயிட்டு வரும். இப்ப 350 1/1 மாத்தி மாத்தி ஓ ரெண்டு சைடுமே. ஓகே அப்போ உங்களுக்கு ஒன்னு டாப் போயிட்டு கீழே வரைச்சுல போர்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஓகே அப்போ அது ஸ்பீடு வேற லெவல்ல இருக்கும். ஓகே ஓகே. அப்புறம் இன்னொரு சின்ன டவுட்னா, சோ இந்த வண்டியில ரெண்டு போர் இருக்கலாம். இப்போ ஒரு போர் ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாலும் டோட்டல் வண்டியுமே ப்ராப்ளம் ஆகும். டோட்டல் வண்டி பர்ஃபார்மன்ஸ்ல அடி வாங்குமா? இல்ல அடி வாங்குவோம். ஆனா ஸ்பீடு போ 100 120 கூட போ அந்த ஒரு சிலிண்டர் சூப்பர் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. இப்போ என் வண்டியில வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குண்ணா, அவ்வளவு பிக்கப் கிடையாது. அந்த மாதிரி இதுல வரத்துக்கு சான்சஸ் எல்லாம் என்னன்னா இருக்கு? வரும். இது நார்மலா பாத்தீங்கன்னா இது ஒரிஜினல் பாத்தீங்கன்னா பாயிண்ட்ல தான் அனுப்பிச்சாங்க. ஜப்பான் கார் பாயிண்ட்ல தான் அனுப்பினாங்க. அது பக்கா செட் பண்றதுக்கு அந்த பீரியட்ல ஆள் கிடையாது. ஓகே ஓகே. அது பக்கா செட்டிங்ல இருந்தா வண்டி பிடிக்க முடியாது. கியர் போட்டு வச்சு அவ்வளவு ஸ்பீடு அவ்வளவு ஸ்பீடு. அப்போ உள்ள அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரிஜினல் கம்பெனி ஃபேக்டரி ஃபிட்டிங்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும் வண்டி. ஓகே ஓகே ஓகே. சஸ்பென்ஸ் எல்லாம் கூட அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும் வண்டியில. ஓகே ஃபேக்டரியில இருக்க டிசைன்ல. அதுக்கப்புறம் பிரிச்சு மாட்டி நிறைய எல்லாம் மாத்தி லோக்கல் ஐட்டம் எல்லாம் போயிருந்தா கிடைக்குது. ஒரிஜினல் கிடைக்கிறது தான். மற்றபடி இது வண்டி அந்த சஸ்பென்ஸ்ல இருந்து இன்ஜின்ல எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்போ இந்த GD 650 ராயல் என்ஃபீல்ட் ஒரு வண்டி வருதுல ரெண்டு சிலிண்டர் வச்சு, அந்த ரெண்டு சிலிண்டர் வண்டியில ஒரு சிலிண்டர் போயிடுச்சுன்னா வண்டி ஓடுமானா? அது 4-stroke இன்ஜின். ஜெனரலா கேக்குறேன் நானு.
ஓடு ஓடு, ஆனா அதுல அடி வாங்கிரும், அடி வாங்கிடுச்சு இருக்கனால சீக்கிரம் ப்ராப்ளம், சீக்கிரம் ப்ராப்ளம் வந்துடும். ஆனா இதுல ஒரு ஒரு சிலிண்டர் போயிருச்சுன்னா வண்டி ஓடும், ஓடு கண்டிப்பா ஓடும். அப்போ ஒரு சிலிண்டர் ப்ராப்ளமா இருந்தாலும் 100 மேல ஓடுங்க சாலிடா, அந்த ஒரு விஷயத்துல கேரண்டிங்க. செயின்ல ஒண்ணுதான், செயின்ல ஒண்ணுதான், கிராங்க்ல ரெண்டு வெப், அது ரெண்டு கை வரும், ரெண்டு போருக்கு ரெண்டு கை வரும், ரெண்டு கை வரும். ஓகே, அதுல இருந்து பவர் கொடுத்து அந்த செயின் சுத்த வைக்கிறது ஸ்பீடு. மற்றபடி செயின்ல நார்மலா கியர் பாக்ஸ் வந்து கிளட்ச் செயின் அப்படி வந்து வந்துருது. ஓ ஓகே ஓகேண்ணா. அப்புறமா இன்னொரு முக்கியமான கேள்வி, நிறைய பேர் வந்து பழைய என்னோட வீடியோஸ்லயே அண்ணா அண்ணோட சீரியஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா நான் மேலே கார்டில் வந்து கொடுக்குறேன், மறக்காம வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஸோ இப்போ இந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா இந்த வண்டியில வந்து கொடுத்துருக்கிறது ட்ரம் பிரேக்னா. ஆனா இது ஒரு நல்ல பவரான வண்டி, பிரேக்கிங் எப்படிங்க இருக்கும்? பிரேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில டிஸ்க் பிரேக் மாதிரி வேலை செய்யும், அவ்வளவு பக்காவா இருக்கும், அவ்வளவு பக்காவா இருக்கும். ஸ்கிட் எல்லாம் ஆகாது வண்டி, எவ்வளவு ஸ்பீட் போடலாம் அப்படியே நிற்கும், அழகா அப்படியே நிற்கும், அழகா பிரேக்கிங் சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும் நல்லா. அதாவது 1980s டைம்லயே நீங்க கேட்கலாம் டிஸ்க்ல அந்த டைம்ல வந்திருக்கான்னு, அப்படி கிடையாது. வேற ஒரு வண்டி டிஸ்க் இருக்கு, அது என் சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன், என்ஃபீல்ட் ஃபியூரின்ட்டு ஃபர்ஸ்ட் டிஸ்க் வச்சு வந்த ஜெர்மன் வண்டி தானே, அது அந்த வண்டி பத்தி வீடியோ நாங்க பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க மேல திரும்பி நான் கார்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆனா இந்த வண்டி 350 சிசினா, சிசி அதிகமா இருக்கு, இந்த லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் பண்றவங்களுக்கு எல்லாம் இது எப்படின்னா ஓட்டலாம்ல, தாராளமா தாராளமா போகலாம், ஒரு 100ல க்ரூஸ் பண்ணலாமா சாலிடா, அப்படி தாராளமா போகலாம், 120ல கண்டினியூவா ஓட்டலாம், கண்டினியூவா ஓட்டலாம். நீங்க லாங் இது இந்த வண்டியில எங்கயாவது தூரமா போயிருக்கீங்களா? மகாபலிபுரம் வரைக்கும் போயிருக்கேன், மகாபலிபுரம் வரைக்கும். நான் ஒரே ஒரு வாட்டி 140 போயிருக்கேன், 140 பா சூப்பர். என்ன என்ன ஸ்பெஷல்னா சீ, மூணாவது நாலாவது வீலிங் ஆகும், மூணாவது ஓ பவர் வீலி ஆகும், தேர்ட் ஃபோர்த் கீழ். ஓகே ஓகே. ஆனா அப்புறமா இன்னொரு விஷயம்னா, இங்க நீங்க முன்னாடி லைட் எல்லாம் செட் பண்ணிருக்கீங்க, அது லுக்கு காண்டியா இல்ல விசிபிலிட்டி? ஹெட்லைட் நார்மலா கொடுத்துருக்க ஹெட்லைட்டை விட கம்மியா இருக்குன்றதுனால வச்சிருக்கீங்களா, இல்ல இந்த ஹெட்லைட் எல்லாமே நல்லா இருக்கும்? இதுவே நல்லதா இருக்கும். எக்ஸ்ட்ரா லைட் நான் செட் பண்ண, ஃபோக்கஸ் லைட் மாதிரி, ஃபோக்கஸ் லைட் மாதிரி. ஓகே, அந்த லுக்கு அந்த மெயினா அந்த விசிபிலிட்டிக்காக. ஓகே ஓகேண்ணா. வேற என்னன்னா, இதுல வந்துட்டு இப்போ என் வண்டிக்கெலாம் வந்துட்டு இப்போ இந்த இந்த ஆக்டிவால எடுத்துக்கோங்களேன், நம்ம சாவி போட்டா சீட்டு திறந்துருக்கும் அந்த மாதிரி, இதுல ஏதாவது வண்டியில ஒரிஜினலா வர மாதிரி சூப்பரான விஷயம். ஓகேங்கண்ணா. இப்போ இந்த வண்டி, இந்த வண்டி மேக்சிமம் ஸ்பீடு எவ்வளவு போகும்? 170ல 180 கன்ஃபார்ம் போகும், 170ல இருந்து 180. ஓ சூப்பர்ண்ணா. இப்போ இதுவே வந்து அந்த இன்னொரு வீடியோ, இன்னொரு வீடியோல வந்து அண்ணா ஒரு வண்டி, இன்னொரு ஆர்டி இருக்கு, ரெண்டு சாம்பர் வச்சிருக்கோம், அதுவும் எப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அலுமினியம் பாட்டில் சாம்பர், அது குவாலிட்டி அவ்வளவு நல்லா தரமா இருக்கும். அந்த வண்டிலாம் எவ்வளோண்ணா போகும்? நல்ல ஒரு சூப்பர் கண்டிஷன்ல, அது பாத்தீங்கன்னா எப்படி 150-160 மேல தான் போகும், 150-160 மேல சாலிடா போகும், கன்ஃபார்ம். ஓகே, ஆனா வண்டி வந்து சூப்பர் கண்டிஷன்ல நீங்க இப்ப எடுக்கணும்னா எவ்வளவுக்கு நான் காசு ஆகும்? மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 3-3.5 மேலதான், 3-3.5 மேலதான் கண்டிப்பா. இப்போ அதுவே நல்லா எஃப்சி புக் புக்கெல்லாம் இந்த வண்டிக்கு இப்போ வாங்குறவங்களுக்கு கிடைக்குமா? இல்ல புக் கூட கரண்ட்ல என்ன, அதிகபட்சம் 4 ரூபாய்க்குள்ள கிடைக்கும், 4 ரூபாய்க்குள்ள கிடைக்கும். ஸோ உங்க யாருக்காவது வந்து வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்ல ஏதாவது கேட்கணும்னு நினைச்சுன்னா கீழே கமெண்ட்ல மறக்காம போட்டுட்டு போங்க. ஆனா அப்புறமா நீங்க உங்ககிட்ட இப்போ ஆக்சுவலா இந்த விஷயம்லாம் கேட்டோம்ல, ஒரு சிலிண்டர் போயிருச்சுன்னா, இது வந்து ஜென்ரலா வண்டி ஓட்டுறவங்க, இப்ப இந்த வண்டி ஓன் பண்றவங்க கையில கேட்டா கண்டிப்பா அவங்களுக்கு தெரியறது கஷ்டம். அண்ணா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பைக்கு, அப்புறமா இந்த ரெடி பைக் ரெடி பண்றது, ரீஸ்டோர் பண்றது, அந்த இதுலயே வந்து அண்ணா கிட்டத்தட்ட 30 வருஷம் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்க யாராவது வந்து வண்டி ரெடி பண்ணணும், வண்டி பத்தி ஏதாவது ஸ்பேர்ஸோ இல்ல ஏதோ வேணும்னா, நீங்க நான் கீழே கமெண்ட்லயோ இல்ல எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம்லயோ போடுங்க, கண்டிப்பா ஜென்யூனா வந்து கண்டிப்பா நான் பண்ணிப்பேன்பா அப்படின்ற மாதிரி இருக்க கஸ்டமர்ஸ கண்டிப்பா அண்ணா உங்களுக்கு சொல்லலாம், நீங்க பண்ணிடுவீங்க, ரெடி தானே இல்லைன்னா கண்டிப்பா. ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க யாருக்காவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா. அண்ட் அப்புறம் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ, எவ்வளவு லிட்டர் பிடிக்கும் நான்? இது டேங்க் கரெக்டா ஞாபகம் இல்லை, ஆனா ஹைட்டா இருக்கும் லோட்டா இருக்கும், டேங்க் கொஞ்சம் பெருசு வரும், ஹைட்டா இருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும், நடுவில் மேடு மாதிரி இருக்கும். ஒரு 3 லிட்டர் டிஃபரெண்ட் வரும், 3 லிட்டர் டிஃபரன்ஸ் வரும். ஓகே ஓகே. அப்ப எனக்கு தெரிஞ்சு என் வண்டியோட சைஸ் டேங்க் இவ்வளவுதான் இருக்கு, அதே 11 லிட்டர் கெப்பாசிட்டி. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 15 லிட்டர் சாலிடா பிடிக்கும், தெரியல பட் ஸ்டில் கரெக்டான டீடைல்ஸ் நான் வந்து இப்ப ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், இது வந்து சாலிடா பிடிக்கும். இதுவும் வந்து RX மாதிரி தான், 1 லிட்டருக்கு ஒரு ஆயில்,
ரெண்டு ஆயில் போட்டா நல்லது, ரெண்டு ஆயில் போட்டா நல்லது. ஜென்ரலாவே எல்லா வண்டிக்குமே ஆமா, டூ ஸ்ட்ரோக் பொறுத்த வரைக்கும் ஒரு லிட்டருக்கு ரெண்டு ஆயில் போட்டா தான் நல்லது. ஓகே, ஒரு லிட்டருக்கு ரெண்டு ஆயில் போட்டா நல்லது. ஆயில் கம்மியா போட்டீங்கன்னா இன்ஜின் சீஸ் ஆகிற ப்ராப்ளம் இருக்கு, ஆயில் அதிகமா போட்டா பவர் கம்மியாகும் பட் இன்ஜினுக்கு அவ்வளவு ப்ராப்ளம் வரும். ஏன்னா இப்போ வர குவாலிட்டி பிஸ்டன் இல்லாத போயிடுச்சுன்னு வச்சு குவாலிட்டியா கிடைக்கிறது இல்லை, கிடைக்கிறது இல்ல. ஓகே, ஏன்னா இருக்குது அப்படி மெயின்டைன் பண்ண ஆயில் எக்ஸ்ட்ரா போட்டு மேல தப்பு இல்ல, லைஃப் வரணும், அவ்வளவு லைஃப் வரணும் நம்ம. நான் இப்ப 11 வருஷம் ஆச்சு, இன்னும் இன்ஜின் இது வரைக்கும் நான் கை வைக்கவே இல்ல. சூப்பர் சூப்பர், நான் அப்படியே தான் ஓட்டி அப்படியே தான். ஆனா இந்த பெயிண்ட் வந்து சூப்பரா பல பல பலன் இருக்கு. இப்ப ரீசெண்டா அடிச்சீங்களா? இல்ல இல்ல, ஆச்சு 11 வருஷம் ஆச்சு. 11 வருஷம் ஆச்சு எனக்கு. ஆக்சுவலா இந்த விஷயம் தெரியுங்க, நான் ஏன் இதை கேட்டேன்னா, 11 வருஷம் ஆகி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கிராச்சு கூட இல்ல அண்ணா, மெயின்டெனன்ஸ் அப்படி. செகண்ட், என்னதான் 11 வருஷம் ஆனாலும் பெயிண்ட் உறிஞ்சி வரும். நம்ம அடிக்கிற குவாலிட்டி பெயிண்ட் தான் முக்கியம். அந்த பெயிண்ட் வந்து 11 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? அது நீங்க அப்பவே வந்து ஹை குவாலிட்டி பெயிண்ட் அடிச்சீங்களா, அடிச்சவர் வந்து நல்லா அடிச்சவரும் நல்லா பெயிண்டர் பெயிண்டர் தான் சொல்லி நமக்கு ஓன் வண்டி நல்லா பக்கா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கஸ்டமர் வண்டி அவர்கிட்ட தான் கொடுங்க, கஸ்டமர் பண்ணி கொடுங்க, சூப்பரா பண்றாங்க. ஓகே, இன்கேஸ் யாருக்கா பெயிண்ட் அடிக்கணும்னா அவரை ரெஃபர் பண்ணலாம்ல நம்ம. ஓகேங்கண்ணா, அவர் டீடைல்ஸ் வந்து அது கூட என்ன புது கண்டிஷன் இருக்கு. குரோம் வந்து பண்ணி 11 வருஷம் ஆகுது, பெயிண்ட் பண்ணி 11 வருஷம் கிட்ட ஆகுது, ஆனாலும் இன்னும் வந்து இன்னைக்கோ இன்னைக்கு பண்ண கண்டிஷன்ல இருக்கு வண்டி. முக்கியமான விஷயம் அதுதான். இன்ஜின் பெயிண்ட் எல்லாம் போயிடுச்சானா? இல்ல, இன்ஜின் நான் பெயிண்ட் அடிக்கவே இல்லை. அப்ப பெயிண்ட் அடிக்கல? ஆமா, வெறும் டேங்க் ஷீல்டு ப்ளூ ஐட்டம் வரைக்கும் அடிச்சது பெயிண்ட். ஓகே, குரோம் பண்ண, மற்றபடி இன்ஜின் எல்லாம் பெயிண்ட் அடிக்கல, அப்படியேதான் வச்சு. ஓகேங்கண்ணா, ஓகேங்கண்ணா. ஆர்டிஓ ஃபோர்க் தானே இது? ஒரிஜினல் ஃபோர்க். மிச்சபடி வண்டியில டாப் டு பாட்டம் எல்லாம் ஒரிஜினல். ஆனா இது என்ன, நான் பைப்ல இங்க ஏதோ ஹோல்ஸ் மாதிரி ஜப்பான் மேட் வண்டியில இருந்துச்சு. நான் இது நம்ம வண்டில பண்ணலான்ட்டு அது ஸ்பெஷலா பண்ண ஸ்பெஷலா பண்ணது. என்ன காரணம்னா, இது டேங்க் முடி ஏர் பிளாக் ஆகாம இருக்கிறதுக்காக. ஓ, டபுள் ஃப்ளோ போகும் இது. ஓகே ஓகே, அதனால இதுல இந்த டியூப்ல பாத்தீங்கன்னா மணில ஒரு பால்ஸ் போட்டு பொறுமையா ஓட்டல. நான் வந்து ரொம்ப நார்மலா ஓட்டுறவங்க. இப்ப என் வண்டி பாத்தீங்கன்னா ஒரு 18 ல இருந்து 20 வரும். மற்றபடி ரொம்ப ரேஷா அப்படி ஓட்டினீங்கன்னா 15 குள்ளதான் வரும். 12, 14, 15 குள்ளதான் வரும். ஓ ஓகே ஓகே. இப்போ இன்னொரு டவுட், நான் எனக்கு ரெண்டு சிலிண்டர் இருக்கலாம்னா, இப்போ ஒரு சிலிண்டர் வந்து ரீபோர் பண்ற ரீபோர்லாம் இதுலயும் பண்ணுவோம்லண்ணா ஜென்ரலா. ஸோ ரெண்டு சிலிண்டர் இருக்கு, ஒரு சிலிண்டர் ரீபோர் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப இந்த சிலிண்டர் சைஸ் வர இந்த சிலிண்டர் ரீபோர் பண்ணவனே சைஸ் அதிகமாயிரும். ஸோ இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் வருமாண்ணா? வரும் கண்டிப்பா, ஈவனா தான் பண்ணணும். ஓ, நம்ம அது ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம த்ராட்டில் அந்த இதில் இல்லை இல்லை, இப்போ ஒன்று சீசனாலும் ரெண்டு ஈவனாக பண்ணதான் உங்களுக்கு அந்த இது பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஓ, ஒன்று பண்ணிட்டு ஒன்று பண்ணலன்னா அது நல்லா இருக்காது, வண்டியுடைய அந்த ஸ்ட்ரோக் எல்லாம் டிஃப்ரெண்ட் காமிச்சிடும், பிரச்சனை வரும். ஓகே ஓகே. ஸோ ரெண்டுமே ரீபோர் பண்ணணும். ஆமாம், அம்மாடி செலவுலாம் அதிகமா வந்துருமோ அந்த மாதிரிலாம் இருந்தா கண்டிப்பா. இப்போ நார்மல் குவாலிட்டி டீ கேர்ல கிடைக்குது 7000 ரூபா 8000 ரூபா மினிமம் வருது, குறைஞ்சது லோக்கல். அதாவது நார்மல் என்ன பிஸ்டன் சொல்றீங்களா? 7000 ரூபா 8000 ரூபா ஆமா.
என் வண்டி போர் கூட மேல ஒரு 2000 ரூபாய் போட்டா கிடைச்சிடும். இது வந்து பிஸ்டனே அந்த ரேட்டுக்கு வருது. போர்ட்லாம் எவ்வளவுனா இருக்கும் ஒரிஜினல் சொல்றது? லோக்கல் செட், லோக்கல் செட் தான், பக்கா ஒரிஜினல்னா வேற ரேட் தான் அது. இப்போ இந்த வண்டி வந்து என்ன சைஸ்ல ஓடுதுன்னா, மேக்சிமம் என்ன சைஸ் இருக்கும் பிஸ்டன்? 7.5 இது ஓடுது. இது 7.5 இப்ப பாத்தீங்கன்னா 2 mm வரைக்கும் பிஸ்டன் கிடைக்குது. இந்த வண்டிக்கு 2 mm வரைக்கும் வரைக்கும் சூப்பர். ஏன்னா ஒரிஜினல் ஸ்லீவ், ஒரிஜினல் எடுத்துட்டு ஸ்லீவ் போட்டு பண்ணுவாங்கன்ட்டு. அதுக்காக 1.25, 1.50, 1.7, 2 mm பெட்ரோல் 1 லிட்டருக்கு 2 ஆயில் போடணும், டியூட்டி ஆயில் பம்ப் எல்லாம் நீங்க நம்ப கூடாது. மாடல் இந்த 2022 கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 40 வருஷம் இருக்குமாண்ணா? பில்ட் குவாலிட்டி டூ ஸ்டோக்னா பில்ட் குவாலிட்டி தான். அந்த காலத்துல செஞ்ச இன்ஜின் இன்னும் நல்லா அழகா இருக்கு. மெயின்டெனன்ஸ் இப்போ வர வண்டியெல்லாம் கூட நம்ம என்னதான் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணாலும் இவ்வளவு கிலோமீட்டர் தான்ற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி அந்த மாதிரி கிலோமீட்டர்லாம் கிடையாது, நம்ம பாத்துக்கிற விஷயம் தான். நல்லா பாத்துக்கிட்டோம்னா குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நல்லா வரும், கரெக்ட் தானே? ஆமா கண்டிப்பா. அது மாதிரி வண்டி ரெடி பண்ணிச்சுல பாத்தீங்கன்னா எல்லா த்ரெட்டிங் எல்லா இதையும் கிரீஸ் போட்டு மாறும். உங்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு எடுத்தாலும் உங்களுக்கு கிளீனா அந்த எல்லாம் கலர் ரஸ்ட் ஆகாது. அது மாதிரி ஒரு மழை பெஞ்சுன்னா தொடச்சு ஆயில் போட்டு. வீடியோ வேற ஏதாவது எனக்கு தெரியலங்க, நான் எனக்கு இருந்த டவுட்ஸ் நான் கேட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல என்ன எப்போனாலும் கேட்கலாம். கண்டிப்பா வந்துட்டு நான் அதுக்கு ரிப்ளை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போடுறேன். இன்கேஸ் அந்த டபுள் சாம்பர் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. இன்கேஸ் நீங்க கமெண்ட் வந்து அதிகமா வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வண்டி வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்க்குறேன். நிறைய பேர் நிறைய வண்டி வீடியோ கேட்டிருக்கீங்க. 135 ஐ 100 கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க ஆர்எக்ஸை. அந்த வண்டி வீடியோ கேட்டிருக்கீங்க, ஷோகன் வீடியோ கேட்டிருக்கீங்க, ஷவுலின் வீடியோ கேட்டிருக்கீங்க, அப்புறமா லாம்பி லாம்ரட்டா. நினைச்சு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரே கிக்கில் வண்டி ஆன் ஆயிடுச்சு. எக்ஸாஸ்ட் நோட் கேளுங்க. பவர் இருக்குடா, பவர். எயிட்டில இருக்கண்டா
வண்டி